ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க குறிப்பிட்ட வருடங்களுக்கு மேலே அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தால் அவங்களால அந்த வீட்டை வந்து சொந்தம் கொண்டாட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா 12 வருடங்கள் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு குடியிருந்துட்டால் அந்த வீடு அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? அதற்கடுத்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்கள அந்த வீட்டினுடைய உரிமையாளர் என்னென்ன காரணங்களுக்காக அவரை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லலாம்? அதற்கு மேலே ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க என்னென்ன முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். நான் உங்க கிளார், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தா, வாடகைக்கு குடியிருக்கிறவங்க அந்த வீட்டை வந்து சொந்தம் கொண்டாட முடியுமா? ஏன்னா குறிப்பிட்ட வருடத்துக்கு மேல நான் அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்னா அவங்களால சொந்தம் கொண்டாட முடியுமா? இதுதான் நிறைய பேருக்கு உள்ள ஒரு காமனான டவுட்டா இருக்கும். ஒரு வாடகை வீட்டில் நீங்க குடியிருக்கிறீங்க அப்படின்னா 100 வருஷமே அந்த வீட்டில் நீங்க இருந்தாலும் உங்களால அந்த வீட்டை வந்து சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறதான் சட்டத்தில் உள்ள நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த 12 வருடம் ஒரு வீட்டில் இருந்துட்டால் அந்த வீடு தனக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதில் எந்தளவு உண்மை அப்படின்னு பார்த்தா, 12 வருடம் நீங்கள் அந்த வீட்டுக்கு வாடகை செலுத்தாமல் அந்த வீட்டில் இருக்கீங்கன்னா இது வந்து சாத்தியமாகும். அதுக்காக ஒரு வீட்டுக்கு குடி போயிட்டு 12 வருடம் நான் வந்து வீட்டுக்கு வாடகையே தரமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு வீட்டினுடைய உரிமையாளர் 12 வருடம் உங்கள் கிட்டேருந்து எந்த வாடகையும் வாங்கல், அதாவது அவராகவே நீங்கள் வாடகை செலுத்த வேணாம், நீங்கள் வாடகை கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து அந்த வாடகை வீட்டை வந்து சொந்தம் கொண்டாட முடியும். இதுதான் அந்த இடத்துல உள்ள உண்மை. அதற்கடுத்து வீட்டின் உரிமையாளர் என்னென்ன காரணங்களுக்காக வாடகைக்கு குடியிருக்கிறவங்களை வந்து காலி பண்ண சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஒப்பந்த பத்திரத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள்ளே நான் வந்து வாடகை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும். அதற்கடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு ஒரு 15 நாள் அவங்க வந்து அவகாசமும் கொடுப்பாங்க. அந்த 15 நாட்களுக்குள்ளேயும் நீங்கள் வந்து வாடகையை செலுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து காலி பண்ண சொல்கிறதுக்கு அந்த உரிமையாளருக்கு முழு உரிமையும் உண்டு. அதற்கடுத்து அவர் உங்களுக்கு ஒரு நோக்கத்துக்காக கொடுத்துருப்பார். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்துருக்காரு, அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அதை வணிகத்துக்காக பயன்படுத்துகிறீங்க அல்லது சட்டத்துக்கு விரோதமாக வேறு ஏதாவது அந்த வீட்டில் பண்ணி நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் ஒரு தண்டனை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களை வந்து காலி பண்ண சொல்லலாம். அந்த வீட்டை உங்களுக்கு தான் அவர் வந்து வாடகைக்கு விட்டுருக்காரு, நீங்கள் வந்து உள் வாடகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உரிமையாளர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு அந்த வீடை வாடகைக்கு எடுத்திருக்கேன், வாடகைக்கு எடுத்துட்டு இன்னும் ஒரு நபருக்கு நான் வந்து 15,000த்துக்கு வாடகைக்கு விடுறேன், இதுதான் உள் வாடகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாடகைக்கு வாங்கிட்டு இன்னும் ஒருத்தருக்கு அந்த வீட்டை வாடகைக்கு விடும்போது அது வந்து உரிமையாளருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை வந்து அவர் வந்து வீட்டை காலி பண்ண சொல்லலாம். பக்கத்து வீடுகளுக்கு நீங்கள் வந்து நிறைய தொல்லை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வந்தாலோ, அந்த வீட்டை 4 மாதங்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தாமல் அப்படியே பூட்டியே வச்சுருந்தாலுமே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் உங்களை வந்து வீட்டை காலி பண்ண சொல்லலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தா, உரிமையாளர் உங்கள் கிட்ட வாடகை வாங்குகிற பணத்துக்கு மாதம் மாதம் அவங்க வந்து ரசீது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், அதில் வந்து ப்ராப்பர் ரெசிப்ட் இருக்கும். ரசீது இல்லாமல் அவங்க வந்து வாடகை வாங்குறதுக்கு அனுமதி கிடையாது. வீட்டோட உரிமையாளர் வந்து உங்கள் வீட்டை பார்வையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருதுப்புன்னு அவர் வர்றதுக்கு எந்தவித அனுமதியுமே கிடையாது. உங்கள் வீட்டை வாடகை வீட்டை பார்வையிட அவர் வரணும் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், அதாவது அறிவிப்பு கொடுத்துருக்கணும். என்னதான் வீட்டின் உரிமையாளர் அவராக இருந்தாலும் நம்ம வந்து வாடகைக்கு குடியிருக்கும் போது திருதுப்புன்னு அவரால் வந்து அந்த வீட்டை பார்வையிட முடியாது. 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அதற்கு அடுத்து அந்த பார்வையிட வர்ற நேரமுமே காலை 7 மணியிலிருந்து இரவு 8 மணிக்குள்ளே தான் இருக்கணும். 7 மணிக்கு முன்னாடியோ இரவு 8 மணிக்கு பின்னாடியோ அவர் வந்து அந்த வீட்டை பார்வையிடுறதுக்கு எந்தவித அனுமதியுமே கிடையாது. வீடு வாடகைக்கு குடியிருக்கும் போது அந்த ஒப்பந்தத்தில் 2 வருடத்துக்கு நீங்கள் வந்து வீட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒப்பந்தம் போட்டிருக்கீங்கன்னா அந்த 2 வருடம் முடிகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே மறுபடி உரிமையாளரும் அந்த வாடகைதாரரும் உட்கார்ந்து பேசி அடுத்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது இன்னும் 2 வருடங்களுக்கு நான் இருக்கேன், இல்லை இந்த இதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை அப்படி உட்காந்து நீங்கள் ஒப்பந்தம் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 2 வருடம் முடிஞ்சதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா 6 மாதம் கூட நீங்கள் வந்து அந்த வாடகை வீட்டில் குடியிருக்கலாம். திருதுப்புன்னு வந்து அவர் வந்து காலி பண்ண சொல்ல முடியாது. அதனால் அந்த ஒப்பந்த பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் மறுபடியும் உட்காந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றியோ இல்லை முடிச்சுக்கிறத பற்றியோ ஒப்பந்தம் போட்டாகணும். கடைசியாக 2 முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னோம், இது எல்லாமே முறைப்படி நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே அப்ளை ஆகும். இல்லை நீங்களே பேசி முடிவெடுத்து சும்மா இருக்கீங்கன்னா இது எதுவுமே உங்களுக்கு வந்து அப்ளை ஆகாது. அதற்கடுத்து இது வந்து அரசு நிலம், கோவில் இடங்கள், அதற்கடுத்து லாட்ஜ், ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்களாக இருந்தாலும் மேற்சொன்ன எந்த ஒரு தகவலுமே இதில் வந்து அப்ளை ஆகாது. நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. அதற்கடுத்து உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள்லாம் வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுமே இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய புதுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.